Hello friends, welcome to Roopa's Royal Cuisine. Hope all is doing well. இனிக்கு நம்ம பார்க்க கூடிய ரெசிபி தட்டு இட்லி, சிம்பிளான கிரவுண்ட் நட் சட்னி. கீ பொடி தட்டு இட்லியும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுதான் தட்டு இட்லியினுடைய ஸ்டாண்ட்ஸ். உங்ககிட்ட இருந்தால் தட்டு இட்லி ஸ்டாண்டும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை சின்ன பிளேட்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ தட்டு இட்லி ஸ்டாண்டில் நம்ம கிரீஸ் பண்ணிக்கலாம். ஆயில் இல்லைனா கீ ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிட்டு இந்த கிரீசர் இல்லைனா கையிலேயே கூட நம்ம கிரீஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் ஈக்குவலாக ஸ்ப்ரெட் ஆகணும், அப்போ தான் நமக்கு ஸ்டிக்கியாக இல்லாமல் நல்லா வரும். இப்போது தட்டு இட்லி பேட்டரை நம்ம இந்த தட்டு இட்லி பிளேட்ஸில் போட்டுக்கலாம். இந்த பேட்டருக்கான இன்க்ரீடியன்ஸ் என்னன்றது டெஸ்கிரிப்ஷனில் நான் ஆட் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த பிளேட்டில் எவ்வளோ பத்தமோ நம்ம அவ்வளோ ஊற்றிடலாம் ஃபுல்லாக. இப்போ நான் ஒரு 5 கரண்டி ஊற்றிருக்கேன். சின்ன தட்டு இட்லியில் எவ்வளோ பத்தமோ அவ்வளோ மாவு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை ஊற்றுற கேப்பில் நம்ம சைடில் ரைஸ் குக்கர் அண்ட் இட்லி குக்கரையும் சூடு பண்ணிக்கலாம். இப்போ இந்த பிளேட்ஸ் வந்து என்னுடைய ரைஸ் குக்கரில் ஹைட் பத்துன்றதுனால ரைஸ் குக்கரில் வைக்கிறேன். இந்த சின்ன தட்டு இட்லி வந்து இட்லி குக்கரில் வைக்கிறேன். இதை க்ளோஸ் பண்ணிடலாம். ரைஸ் குக்கரில் நம்ம விசில் எடுத்துடணும். இதை நல்லா ஒரு 15 மினிட்ஸ் வேகட்டும். 15 மினிட்ஸ் கழித்து நம்ம கத்தி இல்லைன்னா தோசை கரண்டி வச்சு இப்படி குத்தி பார்க்கலாம். அப்போ தான் நமக்கு நல்லா குக் ஆயிருக்கான்னு தெரியும். நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து வெளியில் வச்சிடலாம். 2 மினிட்ஸ் இதை அப்படியே விட்டுருங்க, எதுவும் பண்ணாமல். நல்லா ஆறிட்ட பிறகு ஒரு தோசை கரண்டி இல்லைனா ஒரு சின்ன ஸ்பூன் எடுத்து இப்படி நல்லா கார்னர்ஸை எடுத்து விட்டுக்கோங்க. இப்போ நான் இதை நீங்கள் முழுசாகவும் எடுக்கலாம், இல்லை பாதியாக கட் பண்ணியும் எடுக்கலாம். எனக்கு இப்போ பாதியாக தேவைன்றதுனால நான் பாதியாக எடுத்துக்கிறேன். பொறுமையாக எடுங்க, அப்போ தான் உங்களுக்கு ஸ்டிக்கியாக இல்லாமல் கட் ஆகாமல் வரும். ஸ்மால் தட்டு இல்லையே, நான் அப்படியே முழுசாக எடுத்துடுறேன் கட் பண்ணாமல். பார்க்கவே சாஃப்டாக தெரியுது இல்லையா? டெக்ஸ்சர் எனக்கு இங்கே தொட்டு பார்க்கவும் ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. எம்மியாக எவ்வளோ சூப்பராக இருக்குது இல்லையா? அழகாக பிளெயின் தட்டு இட்லி இஸ் ரெடி டு சர்வ் வித் யம்மி கிரவுண்ட் சட்னி. எவ்வளோ சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியாக இருக்குல்ல, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம கீ பொடி தட்டு இட்லி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இட்லி மேலே நான் ஹோம்மேட் பொடி போட்டிருக்கேன். இதுக்கு மேலே நான் கீ அப்ளை பண்ணுறேன். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி பொடி போட்டுக்கோங்க. எவ்வளோ எம்மியாக இருக்குல்ல பிளெயின் தட்டு இட்லி, சூப்பராக இருக்குல்ல. கிரவுண்ட்நட் சட்னி எப்படி செய்கிறது, நான் இது இன்க்ரீடியன்ஸ் போட்டிருக்கேன், பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது சிம்பிளான கிரவுண்ட்நட் சட்னி தான், சீக்கிரமாக பண்ணிடலாம். தடுக்காஸ் ரோஸ் பண்ணி இந்த கிரைண்ட் பண்ண பேஸ்ட்லையும் ஆட் பண்ணிக்கலாம். பிளெயின் தட்டு இட்லி இஸ் ரெடி டு சர்வ் அலாங் வித் யோர் கிரவுண்ட்நட் சட்னி. பொடி தட்டு இட்லி சூப்பராக இருக்குல்ல பார்க்கவே. உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். அழகாய் சமைப்போம், ஆரோக்கியமாய் வாழ்வோம். தேங்க்யூ.